தமிழ்நாடு புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கிய நிலையில் மொழித்தாள் தேர்வு எளிதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு காலை 10 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1:15 வரை நடைபெற்றது. இதில் முதல் 10 நிமிடங்கள் வினாத்தாளை படித்து பார்ப்பதற்கும், அடுத்த 5 நிமிடங்கள் தேர்வர்களின் விவரங்களை சரிபார்ப்பதற்கும், பின்னர் தொடர்ந்து 3 மணி நேரம் தேர்வை எழுதுவதற்கும் அவகாசம் வழங்கப்பட்டது. முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழிப்பாட தேர்வுகள் நடைபெற்றது. தமிழ்நாடு புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள், தனித்தேர்வர்கள் என மொத்தம் 851,000 பேர் தேர்வில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் மட்டும் 3,185 மையங்களில் தேர்வு நடைபெற்றன. சென்னையில் 46,982 மாணவ மாணவிகள் 180 தேர்வு மையங்களில் தேர்வு எழுதினர். தேர்வறையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. 12th தமிழ் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஈஸியாக தான் வந்துச்சு. கொஸ்டின்லாம் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. நல்ல மார்க் எல்லாரும் எடுப்போம் நம்புறோம். புக்குக்குள்ளன்லாம் 1 வேர்ட் தான் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. மற்றபடி கொஸ்டின்லாம் புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. புக்குலேருந்து எல்லாமே கேட்டிருந்தாங்க. படித்ததெல்லாம் வந்துருக்கு, எதிர்பார்த்ததெல்லாம் எல்லாமே வந்துருக்கு. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஈஸியாக வருமானு சொல்லிட்டு. எல்லா கொஸ்டினுமே 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 4 கொஸ்டின் எழுதினார். ஆசிரியர்கள் தினமும் செல்போனில் தொடர்பு கொண்டு நம்பிக்கை அளித்ததால் தேர்வுக்கு தயாரானதாக மாணவி உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். என் பேர் உமா மகேஸ்வரி. 2 மாதத்துக்கு முன்னாடி மாடியிலிருந்து துணி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு படியில் உருண்டு விழுந்ததுனால கால் கையெல்லாம் அடிபட்டுருச்சு. நான் 520 மார்க் அரையாண்டில் எடுத்திருக்கேன். அது முயற்சியில் தான் இனி படிக்கலான்னு சொல்லிட்டு படிச்சுக்கிருக்கேன். படுத்துக்கிட்டே தான் படிக்க முடியுது. டீச்சருங்க வந்து தினமும் ஃபோன் போட்டு நீ படி, உன்னால் முடியும் அப்படின்னு எல்லா டீச்சரும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் ப்ராக்டிக்கல் பரீட்சையெல்லாம் உன்னால் முடியும், எழுதவா அப்படின்னாங்க. உன்னால் முடிஞ்சதை படி, நீ தான் ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு சொன்னாங்க.